Hi all, welcome back to my channel. Last class la nama double chain stitch and reverse chain stitch eppadi porradan paathom. Indha class la back chain stitch eppadi porradan paakaporum. Vaanga start pannalam. Back chain stitch ku nama first long stitch podanum. Normal chain stitch dhaan. Apparam oru kutti lock stitch. Andha kutti lock stitch potuttu needle layum thread ay reverse la thirupi already potrukom la. ஒரு லாங் செயின் ஸ்டிச் அதோட சென்டரில் குத்தி இன்னொரு ஸ்டிச் இழுக்கணும். அப்புறம் திரும்ப அதே ப்ராசஸ் தான். ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு சின்ன லாக் ஸ்டிச், ரிவர்ஸில் திருப்பி சென்டரில் இருந்து ஒரு லூப், லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ரிவர்ஸில் போய் சென்டரில் இருந்து அடுத்த லூப், லாங் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், ரிவர்ஸில் போய் சென்டரில் இருந்து அடுத்த லூப், லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், ரிவர்ஸில் போய் சென்டரில் இருந்து ஒரு லூப். இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஆரியை பொறுத்தவரையும் நம்ம ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டிச்சஸ் வரும். எனக்கு பேசிக் செயின் ஸ்டிச்சே இன்னும் வரமாட்டேது, பர்ஃபெக்டாகவே வரமாட்டேதுன்னா ப்ராக்டிஸ் பத்தலைங்கிறது தான் ஒரே விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வீடியோ பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா உங்கள் ஸ்டிச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். போட்டு முடித்தோன்னே இந்த ஸ்டிச் இப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ என் நாட் போட்டுடலாம். இந்த பேக் ஸ்டிச்சை வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு தடவை பண்ணலாம். அதே மெத்தட் தான், ஒரு லாங் செயின் ஸ்டிச். நான் ரொம்ப கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன் வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக. ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் இல்லைன்னா, அப்புறம் ரிவர்ஸில் போய் சென்டர்லேருந்து இன்னொரு லூப், தெரியுதா? அதே மெத்தட் தான், லாங் செயின் ஸ்டிச், ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச், அப்புறம் ரிவர்ஸ்லேருந்து ஒரு லூப், லாங் செயின் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், ரிவர்ஸ்லேருந்து இன்னொரு லூப். நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு. இந்த 25 சென்டிமீட்டர் எல்லா டைரெக்ஷன்லேயும் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சி அதில் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஸ்டிச் நீங்கள் போடும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே புரியும். அப்போ தான் வந்து அதை எப்படி வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸும் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். நம்ம ஒரு சின்ன ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு ஓகே கற்றுக்கிட்டாச்சுன்ட்டு நம்ம ப்ளவுஸ் ஆல்ரெடி பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இல்லை ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் என்னென்ன மிஸ்டேக் வரும், அப்படி மிஸ்டேக் வந்தால் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அந்த ஐடியாஸ் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் ப்ராஜெக்ட் மட்டும் அவாய்டே பண்ணாதீங்க. இந்த ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஒரு தடவை சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு தடவை ஜரி த்ரெட் வச்சு போட்டு பாருங்கள். ரெண்டு த்ரெட்லேயுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும், அதுக்காக தான். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேக் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே என் நோட் போட்டுடலாம். பேக் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.